குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். ஆல்ரெடி நம்ம அனௌன்ஸ் பண்ண மாதிரி வருகின்ற 25 செப்டம்பர் 2022 ஒரு நாள் பரம்பொருள் யோகம் நேரடி வகுப்பு வந்து பார்த்தீங்கன்னா மலேசியாவில் கிளாங் அப்படின்ற பகுதியில் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ விருப்பமுள்ள நபர்கள், மலேசியாவை சுற்றியுள்ள நபர்கள் தாராளமாக வந்து வகுப்பில் கலந்து கொள்ளலாம். இன்றைக்கி நம்ம எந்த டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம் வந்து பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக நீயா நானால் வந்து ஒரு பெரிய லெவலில் ட்ரெண்டான ரீச்சான ஒரு டாபிக் என்னென்னா, கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி இந்த சம்பாதிக்கிறதுல இருக்கக்கூடிய பஞ்சாயத்துக்களை பற்றி வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்க பேசுனது ஒரு பக்கம் இருக்கட்டும், மெயினாக கணவன் மனைவி சம்பாதிக்கும் போது எதையெல்லாம் கவனிக்க வேண்டும், அதை கடந்து நம் வாழ்வில் எப்படி வாழ வேண்டும் அப்படின்ற அந்த தெளிவும் அந்த பக்குவமும் அந்த ஞானமும் இருந்தால் ஒழிய திருமண வாழ்க்கை என்பது நிச்சயமாக நிறைவு பெறாது, சந்தோஷமாக இருக்காது. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், கல்யாணம்னாவே ரெண்டு பார்ட்டாக வந்து இதை பார்க்கலாம். ஒன்று, பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வருது, வீட்டுக்கு வந்த உடனே நான் ஹோம் மேக்கராக இருப்பேன், நீங்கள் சம்பாரிச்சு கொண்டு வந்து எனக்கு வீட்டில் கொடுக்கணும், வீட்டுக்கு வேணுங்கிற எல்லா செலவையும் நான் பார்த்து கொள்வேன். இது ஒரு ரகம். இரண்டாவது ரகம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நான் என்ன தான் எங்கள் அம்மா வீட்டிலேருந்து நான் வந்து புகுந்த வீட்டுக்கு, அதாவது புருஷன் இருக்கிற வீட்டுக்கு வந்தாலும் கூட நானும் எனது பங்களிப்பை நான் கணவனுக்கு கொடுப்பேன், நானும் எனது பங்களிப்பை இந்த வாழ்க்கைக்கு கொடுப்பேன், நானும் எனது பங்களிப்பை இந்த குடும்பத்திற்கும் இதை சார்ந்தவர்களுக்கும் கொடுப்பேன் அப்படின்னு இருக்கக்கூடிய வகையும் இருக்கிறது. இதில் நீங்கள் தெளிவாக என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த பணம் என்ற ஒரு விஷயம் வரும்போதே சமுதாயத்தில் அந்தஸ்து என்ற ஒன்று தானாகவே கிரியேட் ஆக ஆரம்பிக்கும். ஆனால் அந்த அந்தஸ்துன்றது நிரந்தரமானதா பியூரானதா, அந்த அந்தஸ்துன்றது சரியானதான்னு கேட்டால், 90% வந்து உங்களது பணத்தை பார்த்து தான் உங்களுக்கு மரியாதை கொடுப்பாங்களே தவிர உங்களது குணத்தை பார்த்து யாரும் மதிப்பு கொடுப்பதில்லை. ஏன்னா எடுத்த உடனே ஒரு அவுட்சைட் மெட்டீரியல், அவுட்சைட் லுக்கில் உங்கள் ட்ரெஸ்ஸு, பேண்ட்டு, வாட்ச், உங்களோட லுக்கு, ஆட்டிடியூடு, இதை பார்த்து அந்த பண வரவு செலவு, அந்த பணத்தினுடைய வெளிப்பாடுகளை வச்சு தான் உங்களுக்கு வந்து அந்த ரெஸ்பெக்ட் இருக்குமே தவிர, உங்களுடைய குணத்தை ஒரு 2-3 வாரத்தை பேசணுன்னே இல்லை ஒரு 10 நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணேன்னு கண்டுபிடிக்கிற அளவுக்கு இங்கே யாரும் ஞானியும் கிடையாது, இங்கே மைண்ட் ரீடர்ஸுமே கிடையாது. அப்போ இதில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும், கல்யாணம் பண்ணி உங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் வரீங்க, வீட்டுக்குள்ளே வரும்போது நான் வந்து சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டேன், நான் வந்து இவ்வளோ சம்பாதிக்கிறேன், 10,000 ரூபா சம்பாதிக்கிறேன், 20,000 சம்பாதிக்கிறேன், இல்லை லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறேன், ஏதோ ஒன்று. கணவனுடைய வருமானத்தை விட மனைவிக்கும் வருமானம் அதிகமாக இருக்கலாம், இல்லை மனைவியோட வருமானத்தை விட கணவனுக்கும் வருமானம் அதிகமாக இருக்கலாம். இதை நீங்கள் சரியாக விழிப்புணர்வு நிலையோடு கவனிச்சுக்கிட்டே வரணும். சம்பளம் வாங்கும்போது சில நேரத்தில் வந்து கணவனுடைய சூழ்நிலை சரியில்லாமல் போகலாம், நல்லா வாழ்ந்தவர், நல்லா இருந்த சுச்சுவேஷன், வேலை இல்லாமல் போகலாம், அப்போ மனைவி சப்போர்ட் பண்ணுற மாதிரி போகலாம், இல்லை மனைவி நல்லா சம்பாரிச்சுட்டு இருக்கும்போது கணவனோட சூழ்நிலை சரியில்லாமல் போகலாம். அதற்காக எந்த சூழ்நிலை கொண்டும் எந்த காரணத்தை கொண்டும் நீங்கள் திமிரு காட்டக்கூடாது. அதாவது இது எப்படி அப்படின்னா, 24 மணி நேரமும் நம்ம திமிரு காட்டாமல் இருந்துட்டோம்னா நம்மளோட வேல்யூ தெரியாமல் போயிடும். எந்த இடத்துல நீங்கள் வந்து மிஞ்சணுமோ அந்த இடத்துல மிஞ்சணும், எந்த இடத்துல கெஞ்சணுமோ அந்த இடத்துல கெஞ்சணும். மிஞ்சிக்கிட்டே இருந்தாலும் பிரச்சனை, கெஞ்சிக்கிட்டே இருந்தாலும் பிரச்சனை. ஸோ இதில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும், குடும்பம்னு வந்துட்டாவே ஊர் கூடி இழுக்கக்கூடிய தேர் போல இருவரும் இழுந்து இழுக்கக்கூடிய அந்த தேருக்கு பேர் தான் குடும்பம். இந்த குடும்பத்தில் மனசங்கடங்கள் நிச்சயமாக வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா மனசங்கடம்ன்றது என்ன, மனம்னாவே நிலை இல்லாதது தானே. ஒரு நாளைக்கு 72,000 thoughts அப்படின்னா 72,000 thoughtsன்றது நிலையானதா? இஷ்டத்துக்கு மாறி 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 வந்துக்கிட்டே இருக்குது. நல்ல தாட்ஸும் வருது, அதில் கெட்ட தாட்ஸும் வருது, பயன்படுத்தக்கூடியதும் வருது, பயன்படுத்தக்கூடாததும் வருது. அப்படி இருக்கிறப்போ வருமானம் நீங்கள் சம்பாதிக்கும் போது அதை நீங்கள் சரியாக கவனித்து விழிப்புணர்வோடு நான் சம்பாதிக்கின்ற அந்த திமிர் இல்லாமல் உங்களுக்கு உங்களோட கணவனுக்கோ அல்லது மனைவிக்கோ நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். நான் சம்பாதிக்கிறேன், எனக்கு நீ கண்ட்ரோல் ஆகி தான் ஆகணுன்ற அந்த வார்த்தை சொல்லாமலே உங்களோட ஆட்டிடியூடு, உங்களோட ஆக்டிவிட்டி உங்களுடைய வாழ்க்கையில் பயணம் செய்ய ஆரம்பித்து விடும். அப்போ இதில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும், பணம் சம்பாதிப்பது பெரிதல்ல, கஷ்டமாக இருந்தாலும் கூட நீங்கள் பணம் சம்பாதிக்கும் போது ஹம்பிள்னஸோடு இருக்கணும், தன்னடக்கத்தோட டெம்பரன்ஸோடு இருக்கணும், பணிவன்போடு நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். அந்த தன்மையில் இருக்கும்போது தான் உங்கள் மேலே அன்பும் காதலும் இன்னும் உங்கள் கணவனுக்கோ மனைவிக்கோ அதிகமாக இருக்கும். உன்னை விட நான் அதிகமாக சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டேன்றது எந்த இடத்துலையாவது நீங்கள் வெளிப்படுத்த ஆரம்பிச்சிங்க, அவங்களுக்கு தெரியாதுன்னு மட்டும் நினைக்காதீங்க. நீ யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட்ஸ் நீங்கள் கவனிச்சிங்கனாவே தெரியும். எனக்கே சில நேரத்தில் 4 பேர் மதிப்பு மரியாதை கொடுக்குறாங்கன்றப்போ அந்த திமுறு ஆட்டோமேட்டிக்காகவே ரைஸ் ஆகுது. இது எப்படின்னா, இப்போ ஒரு தராசு இருக்குது அப்படின்னா, ரெண்டு சைடில் ஒரு பக்கம் வெயிட் அதிகமாக போச்சுன்னா அடுத்த பக்கம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வெயிட் மேலே வரும். இதுதான் இயற்கையின் விதி, யூனிவர்சல் லா. அப்படி இருக்கும்போது ஒரு வெயிட்டேஜ் இந்த உலகத்துலேருந்து நீங்கள் எடுத்துக்கிறீங்க, அதன்படி நீங்கள் நடக்கிறீங்க அப்படின்னும் போது பெரிய பிரச்சனை என்னென்னு வந்து கேட்டிங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக அந்த திமுறு வரும். எனக்கும் வந்தது. அதை நான் விழிப்புணர்வோடு கவனிக்க ஆரம்பிக்கும் போது சில பல வருடங்களில் டோட்டலாகவே நான் கம்மி பண்ணிட்டேன். இப்போ அது வந்தாலுமே ஆட்டோமேட்டிக்காக அதை பைபாஸ் பண்ணிடுது, இது அவசியம் இல்லைன்னு.
அந்த அளவுக்கு போயிடுச்சு. அப்போ நீங்க பணம் வரும்போதோ புகழ் வரும்போதோ இல்ல குறிப்பா குடும்பத்தில் இருக்கும்போது அழகான பெண்களாக இருக்கிறீங்கனாவோ இல்ல அவரோட அதிகமான வருமானம் சம்பாதிக்கிறீங்கனாவோ நாலு பேர் மதிக்கும் போதோ இல்ல நாலு பேர் இருக்கக்கூடிய இடத்துக்கு போகும்போதோ நாலு பேரோட பார்வை உங்க மேல படும் போதோ நாலு பேர் புகழ்ந்து பேசும்போது அந்த திமிரு என்பது நிச்சயமாக வரும். அந்த சூழ்நிலையில் நீங்க திமிருத்தனம் காட்டாம பணிவன்போடு பக்குவத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். எந்த சூழ்நிலை கொண்டும் எந்த காரணத்தை கொண்டும் உங்களது குடும்பத்தை நீங்கள் விட்டு கொடுக்க கூடாது, குறிப்பா ஒரு தேர்ட் பர்சன் கிட்ட. ஏன்னா அதாவது அவர்கிட்ட நீங்க விட்டு கொடுக்கலனா நீங்க வந்து பர்சனலா வந்து ரெண்டு மிதி மிதிங்க, ரெண்டு திட்டு திட்டுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க, அது உங்க ரெண்டு பேருக்குள்ள நடக்கிறது. ஆனா வெளியில நீங்க விட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அந்த மரியாதை என்பது குடும்பத்தின் மீது நிச்சயமாக போய்விடும். அப்ப என்னன்னா மரியாதைக்காக தான் அந்த குடும்பத்தை வாழுங்கன்னு நான் சொல்ல வரல. நீங்க ஒரு நாலு பேருக்கு எக்ஸாம்பிளா வாழணும்னா முதல்ல அந்த திமிரு அந்த ஆணவம் இல்லாமல் உங்களது வாழ்வை வாழ்ந்து கொண்டு வர வேண்டும். நன்றி, வணக்கம். குருவே சரணம். முன்னரே வந்து இந்த விஷயத்தை அறிமுகப்படுத்தியிருந்தோம், அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். பட் இருந்தாலும் கூட நிறைய மெயில்ஸ் வந்து கண்டினியூவாக வந்து பரம்பொருள் ஃபவுண்டேஷனுக்கு வருது. அது என்னென்னா, இந்த மாதிரி பரம்பொருள் ஃபவுண்டேஷனில் அப்லோடு பண்ணக்கூடிய வீடியோஸை நாங்கள் எங்கள் சேனல்ஸில் போடலாமா, ஏன்னா நான் நிறைய இன்ஃபர்மேட்டிவாக இருக்குது, நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஸோ எங்கள் சேனல்ஸில் போடலாமான்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி இப்போ நாங்கள் முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணது தான். பரம்பொருள் ஃபவுண்டேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன லைசன்ஸ் கொடுத்துருக்கோம்னா, ஸ்டாண்டர்ட் யூடியூப் லைசன்ஸ்னு ஒன்று இருக்குது, க்ரியேட்டிவ் காமன்ஸ்னு இருக்குது. ஸ்டாண்டர்ட் யூடியூப் லைசன்ஸ் நம்ம கொடுத்துருந்தா தான் கிளைம் அப்படின்றதே வந்து பண்ணுவாங்க. பட் க்ரியேட்டிவ் காமன்றது யார் வேண்டுமானாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு நம்ம எந்த வித கிளைமும் பண்ண மாட்டோம், உங்ககிட்ட எந்த விதமான எதிர்பார்ப்பும் கிடையாது. இந்த உண்மையான ஞானம் மற்றவருக்கு போய் சேர வேண்டும் என்று நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் தாராளமாக உங்களது சேனலில் நம்மளோட வீடியோஸை கட் பண்ணி போடலாம். நன்றி. பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதுநாள் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு க்ரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள், குரு கடாட்சம்.